வார்த்தைகளினால எங்களை நிறைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு தொடர்ந்து பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். எக்ஸடஸ்ல 2:2 10 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாத்ராகமம் 2:10 வரைக்கும். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணப்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு எனக்கு சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். இந்த அருமையான திவ்ய காட்சி விசுவாச வீரர்களின் பட்டியலிலே மோசே உடைய தாயாரை குறித்து சொல்லப்படும் போது இந்த சம்பவம் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி, இதை வந்து மனிதர்கள் அதை எப்படி கற்றுக்கொள்ளுகிறார்கள்? தேவனிடத்துல பிரியமாய் இருப்பது எப்படி என்றால், ரொம்ப கடினமான பிரச்சனைகளுள்ள நாம் கடந்து செல்லும் போது அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்ம இந்த பிரச்சனைகளிலே அமிழ்ந்து போவதில்லை, நாம் இறந்து வரப்போகிறோம், நான் ஆறுகளுக்குள்ளே நடந்தாலும் அந்த தண்ணீர் என் மீது புரளுவதில்லை, என் அக்னியோடு நான் நடந்தாலும் அக்னி என் மீது பற்றாது. யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு திடமா நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அநேக நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீரர்களை பார்த்து முதலாவது சொல்லும் காரியம் பயப்படாதேயுங்கள். ஏன் பயப்படாதேன்னு சொல்றாரு? பயம் நம்முடைய உடம்புக்கு நல்லதில்ல, ரொம்ப ஆரோக்கிய குறைவை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, பயப்படுவது தேவ பிரசன்னத்தை விசனப்படுத்திவிடும். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள். அற்ப விசுவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ் ரிபியூக்கிங். அற்ப விசுவாசம் இருப்பது பயமாய் நம்முடைய இதயத்திலே பரிணமித்து வருகிறது. இந்த அழகான குழந்தை பிறக்கும் போது அதை பெற்றெடுக்கும் போது அவர்களுக்குள்ளே அந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது. எபிரேய குழந்தை ஆண் பிள்ளையாயிருந்தால் நைல் நாட் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்ற சட்டம், அது வந்து ராஜ கட்டளை. ஆனால்
இந்த குழந்தை அழகுள்ளதா இருப்பது அழகு என்று தமிழில் போட்டிருக்கிறது. நான் ஆங்கிலத்தில் வந்து அப்படி இல்லை, ஆங்கிலத்தில் வந்து நல்ல பிள்ளை அப்படின்னு போட்டிருக்கு, நல்ல குட்டி சைல்டு அப்படின்னு போட்டிருக்கு, நல்ல நல்ல குழந்தை என்று போட்டிருக்கிறது. நமக்கு எந்த விதத்திலே நல்ல என்ற அந்த வார்த்தையை மோசேயினுடைய தாயார் எதிர்பார்த்தார்கள்னு தெரியல. ஆனா ஒன்றே ஒன்று, அந்த ராஜ கட்டளை அரசரின் ஆணை இருந்தும் அந்த ஆணையை மீற துணிந்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய கடமை தன்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லி மோசேயினுடைய தாய் தீர்மானம் செய்தாள். தீர்மானம் செய்யும் போது அந்த குழந்தையை அரச ஆணைக்கு தப்புவிப்பதற்காக மறைத்து வைக்கிறாள். இந்த மூன்று மாதங்கள் எவ்வளவாய் அந்த பயத்தின் ஒரு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையிலே அவர் சென்றிருப்பாள் என்று பாருங்கள். மூன்று மாதங்கள் பயம் வந்து அவளுடைய இதயத்திலே வளர்ந்திருக்குமானால், விசுவாச அந்த வீராங்கனையின் பட்டியலிலே அவள் இருந்திருக்க மாட்டாள். அன்று மூன்று மாதங்கள் தேவனை அவள் என்ன செஞ்சா, ட்ரஸ்ட் பண்ண கற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு நாளும், நான் வந்து அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே வந்த பிறகு ஒரு நாள் நம்முடைய வேலையை தங்க வைத்துக் கொள்வது ஒரு பெரிய விஷயம். உங்களில் அநேகருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இம்மட்டுமாய் இந்த மாதத்தை முடித்தார் தேவன், அவருக்கு நன்றி. ஒவ்வொரு மாதங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து அவருடைய கிருபையினாலே மாதங்களை வாரங்களை நாட்களை பாதுகாத்து வேலையோடு நாம் இருப்பது தெய்வ கிருபை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகள், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பண உதவி, இவைகளை தங்க வைப்பது தெய்வ கிருபை. இவைகள் வந்து நம்ம தங்க வைத்துக் கொண்டு நாம் வாழ்க்கையிலே எதற்காக தேவன் நம்மை இந்த தேசத்திற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு திரளான விசுவாசம் தேவைப்படுகிறது. பயம் காணப்படுமானால், பயத்தோடு நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போமானால் நாம தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. எல்லா தேவ பிரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு ரிவார்டு கொடுக்கிறாரே. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அதை அனுபவித்திருக்கலாம். தேவனை விசுவாசிப்பதுதான் அவருக்கு மிகவும் பிரியமான விஷயம். தேவனை விசுவாசிக்காமல் தேவனுக்கு பிரியமா இருக்கலாம் என்று யாரும் நினைக்க கூடாது. நம்ம தேவனை பிரியப்படுத்துவதற்கு நம்முடைய இதயத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவரை நம்புவது. நம்ம வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் போது சந்தோஷமா எப்ப கொடுப்போம் தெரியுமா? ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அதை திரும்ப தருவார். நிச்சயமாய் நம்மை வந்து அவர் இதை இழந்து போக, இந்த பணத்தை நான் இழந்து போகவில்லை, இந்த பணத்தை அவருக்கு அவருடைய கரத்திலே கொடுத்து வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு நமக்கு இருக்கும்போது நம்ம வந்து அந்த விசுவாசத்திலே சந்தோஷமாய் அவருடைய கரத்திலே கொடுத்து வைப்போம். தேவன் உண்டென்றும் அவர் தனக்கு தன் மீது பிரியமா இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறார் என்று நம்புகிறவர்கள் சந்தோஷத்தோடு அவரை அவருடைய தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை நம்புவார்கள். அந்த மாதிரி நம்பிக்கை விசுவாசங்கள் இல்லாதவர்கள் வருத்தத்தோடு இழந்து போகிறோமே என்று கொடுப்பார்கள். இழந்து போகிறோமே என்று வருத்தத்தோடு திரளான செல்வத்தை கொடுப்பவர்களும் உண்டு. தேவனுடைய கரத்திலே கொடுத்து வைக்கிறோம் என்று சொல்லி மிக வறிய நிலைமையில இருப்பவர்கள் கொடுப்பதும் உண்டு. தேவன் கொடுப்பவர்களுடைய இதயத்தை பார்க்கிறார். தேவன் வந்து அவர்கள் கொடுக்கும் பணத்தை பார்ப்பதில்லை, அவர்கள் கொடுக்கும் போது அவருடைய இதயத்துல எண்ணத்தை பார்க்கிறார். இந்த மோசேயினுடைய தாய் மோசேயை அந்த மூன்று மாதம் ஒழித்து வைத்தது தேவனுடைய பார்வையிலே பிரியமான ஒரு காரியமாய் இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவ வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவது அது வந்து ஒரு பெரிய ஒரு விசுவாச வளர்ச்சி, விசுவாச படிக்கல். அந்த மோசேயினுடைய தாயின் இடத்திலே இருந்த அந்த விசுவாச வித்து
மோசேயினுடைய இதயத்திலே விதைக்கப்படுகிறது. மோசேயினுடைய இதயத்திலே விதைக்கப்பட்ட அந்த விசுவாச வித்து அவன் ஆண்டவருடைய அன்ப அந்த அற்புதமான அந்த திவ்ய கட்டளைகளை தேவனுடைய மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கிறது. விசுவாசம் ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு அதே மாதிரி பரவுகிறது. பரவும் போது அது விருட்சமாய் வளருகிறது. மோசேயினுடைய தாய் தன்னுடைய இதயத்திலே வளர்த்த அந்த விசுவாச வித்தை செயலில் காண்பிருக்கிறாள். ரொம்ப அற்பமாய் அது தெரிகிறது இல்லையா. அவ வந்து குழந்தைய வந்து வீட்டுக்குள்ள வச்சு இருக்கும்போது மறைத்து வைக்க வேண்டியது இருக்குது. நதியில வந்து அந்த குழந்தையை விட்டா யாரும் பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பார்கள். ஆனா தைரியமாய் எல்லார் கண்களுக்கும் மறைக்கப்பட்டு யார் பார்க்கணுமோ அவங்க கண்களுக்கு மட்டும் தெரியணும்னு சொல்லி ஜெபித்து அனுப்பி இருப்பாள் போல இருக்கிறது அந்த குழந்தை. அந்த அந்த தாயாருடைய ஜெபத்தினாலே அது மிதக்கிறது. எவ்வளவோ பயங்கரமான முதலைகள் இருக்கும் இடம் அது, எவ்வளவோ பயங்கரமான விலங்குகள் வாழும் நதி அது, நாணர்கள் சிக்குண்டு அந்த இது வந்து தாழ்ந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. நதியிலே வெள்ளம் புரண்டு வந்து கொண்டிருக்கும் போது விசுவாசத்தோடு அந்த குழந்தையை அந்த இதுல கிடத்தி அவள் வந்து அந்த நீரிலே விட்டுட்டு அதனுடைய தமக்கையை வந்து அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னுட்டு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். எவ்வளோ தைரியம் பாருங்க. தேவ தூதர்கள் அந்த குழந்தையோடு சென்றார்கள். தேவனுடைய பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் எல்லாருடைய கண்களுக்கும் அந்த அந்த துணியை மறைத்தார், அந்த கூடையை மறைத்தார், விலங்கினத்திற்கு மறைத்தார், பயங்கரமான மீன்களுக்கு மறைத்தார், கொடிய நாணல்களுக்கு மறைத்தார், நதியின் அந்த நீரோட்டத்திற்கு சுழல்களுக்கு மறைத்தார், பயங்கரமான அந்த வாடை காற்றுக்கு மறைத்தார். எல்லாவற்றையும் மறைத்து அவருடைய கரத்திலே அதை ஏந்தி கொண்டார். ஏனென்றால் அதுல விலையேறப்பட்ட விசுவாச வித்து இருக்கிறது. அந்த மோசே கெடுக்கப்பட்ட அந்த கூடை ஒருவேளை அந்த பார்வோனின் குமாரத்தி அதை வைத்திருக்கலாம். அந்த கூடையிலே வணையப்பட்ட அந்த விசுவாசம், அந்த கூடையிலே கீழ்பூசும் போது கொடுக்கப்பட்ட விசுவாசம். என்னுடைய வீட்டிற்கு பின்பாக ஒரு பெரிய பழமரங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த தோட்டத்தை நான் வைக்கும் போதெல்லாம் அந்த கன்றை ஊனும் போது நான் இப்படியாய் சொல்லி ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த மரம் பூத்து கனிதந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். ஒவ்வொரு மரத்தை நான் வைக்கும் போதும் அப்படி ஜெபிப்பேன். கிட்டத்தட்ட 20 மரங்கள் வளர்ந்து நிறைய கனிகளை இப்ப தந்து கொண்டிருக்கிறதே. நாங்க அந்த கனிகளை கொய்து பறித்து கொண்டு எங்களை சுற்றி இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். சலிக்காமல், அதாவது வருடத்திலே எல்லா நாட்களிலும் காய்க்கக்கூடிய அந்த கனிதரும் மரங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கு. தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்ம செய்யற சின்ன காரியத்தை கூட பார்த்து அற்பமாய் நேரமே இல்லாம இருந்தா கூட ரொம்ப ஆழமாய் நோண்டி வைக்கணும், எரு போட்டு வைக்கணும், எவ்வளவோ முஸ்தீபுகள் செய்து வைக்கணும். இந்த ஊர்ல எல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஆள் வைத்து அதை அவன் குழி நோண்டுவதற்கு அதை வைப்பதற்கெல்லாம் கூலி பொருத்தி அப்படிலாம் செய்யறாங்க. அந்த மாதிரி செய்வதற்கு கூலி செய்வதற்கு வந்து பணமும் இல்லை, அதே மாதிரி அதுக்கு நேரமும் கிடையாது. எப்படியோ இருக்கும் கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்து ஆண்டவருக்காக செய்யும் போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அதை அவர் அற்பமாய் நினைப்பதில்லை. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பதில்லை. இது என்ன பெரிய காரியமா என்று நினைப்பது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இதயத்துல விசுவாசத்தினாலே வரும் எல்லாவித முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த முயற்சி தேவனுடைய பர்வதத்தில் எட்ட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எதையாவது ரிஸ்க் பண்ணணும். ஒரு ரிஸ்க் எடுத்து அவரை நேசிக்கணும். மோசேயினுடைய தாய் அந்த ரிஸ்க் எடுத்தா. விசுவாசம் இல்லாம நம்ம நிச்சயமாய்
அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது, விசுவாசத்தினால்தான் நம்ம தைரியமாய் அந்த மாதிரி முயற்சிகளில் இறங்குவோம். மோசேயினுடைய தாய் அந்த முயற்சியிலே இறங்கினார். தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அநேக நேரத்தில் நாம் குறைவுபட்டவர்களாய் இருக்கிறோம், ஆனால் தேவனோ உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் அந்த குழந்தையை பாதுகாத்தார். இதுல ரிவார்டு எப்படின்னா, குழந்தை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை மறுபடியும் மோசேயினுடைய தாயினிடத்தில் திரும்ப வருகிறது, செல்வத்தோடு வருகிறது, பாதுகாப்போடு வருகிறது. பாதுகாப்பு இல்லாமல் விசுவாசத்திலே விதைக்கப்பட்டது, அதிக நாலேஜ் இல்லாம எக்யூப்மெண்ட் இல்லாம விசுவாசத்திலே விதைக்கப்பட்டது, சப்போர்ட் இல்லாம விசுவாசத்திலே விதைக்கப்பட்ட காரியங்கள் தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விதைக்கப்பட்டதினாலே அது திரும்ப நம்மிடத்தில் வரும்போது இரண்டத்தனையாய் வருகிறது. பலவீனமாய் விதைக்கப்பட்டது பலமுள்ளதாய் திரும்ப வருகிறது. அறிவு குறைத்து விதைக்கப்பட்டது நாலேஜ் நிறைந்து திரும்ப வருகிறது. பாதுகாப்பு இல்லாமல் எளிமையாக விதைக்கப்பட்டது பாதுகாப்பு பொருந்தி தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு திரும்ப வருகிறது. ஆண்டவர் எதையும் பறித்துக் கொள்வதில்லை, ஆண்டவர் அதை பாதுகாத்து பண்படுத்தி வளப்படுத்தி ஆசீர்வதித்து திரும்ப கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல என்னுடைய எனக்காக இழந்தவர்கள் இந்த உலகத்துல இருக்கும்போது இரண்டத்தனையாய் பெறுவார்கள், பரலோக ராஜ்யத்திலே பன்மடங்கு பெறுவார்கள். ஒரு மோசே குழந்தையாய் அவள் விதைத்தாள், தேவன் வந்து பாதுகாப்போடு அவளிடத்திலேயே பிள்ளையை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார். கடைசி வரைக்கும் அவன் பார்வோனின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் மோசேயினுடைய அந்த தாயாரின் மகனாக வளர்க்கப்பட்டான். தேவன் வந்து அவள் அவனுக்கு விசுவாச கல்வியை கற்பிப்பதற்கு அவர் கூலி கொடுத்தார். நான் சென்னையிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எங்கள் வீட்டிலே அதிக ஊழியங்கள் நடைபெறாத ஒரு காலங்கட்டம். அப்போ வந்து எங்களிடத்துல நிறைய குறைவுகள் இருந்தது. அதற்கு பிறகு என்னுடைய மனைவி நிறைய ஊழியங்களை ஆரம்பித்தார்கள். சிறுவர் ஊழியம், விதவைகள் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நிறைய ஒரு மூணு விதமான ஊழியங்களை எங்களுடைய வீட்டிலே வைத்து ஆரம்பித்தார்கள். அந்த ஊழியங்கள் பெருக ஆரம்பித்தது. தேவன் அந்த ஊழியத்தை பெருக ஆரம்பித்த உடனே என்னுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களினாலே நிறைத்தார். எங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு, ஒன்றுமே இல்லாம எடுத்து போட்டார். அப்போ நான் வந்து என்னுடைய நண்பர்களிடத்துல விசுவாச நண்பர்களிடத்துல நான் இப்படி சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து ஒரு அரசாங்க வேலை பார்க்கிறேன், எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கிறார், என் மனைவி தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே அவருக்கீழே வேலை பார்க்கறாங்க, பெரிய ராஜ்யத்திலே வேலை பார்க்கறாங்க. அதனால தேவன் என்ன செய்யறாரு, என்னுடைய வேலைக்கு ரூபாயிலே சம்பளம் தருகிறார், என் மனைவிக்கு பன்மடங்கு அதிகமாய் வேற வேற விதமாய் என் மூலமாய் பணத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் சொல்வேன். அப்படிப்பட்ட தேவ அவர். அதாவது ஏதாவது ஒன்று அவருக்காக நாம் செய்யும் போது, விசுவாசத்தோடு செய்யும் போது, அதற்கு பலனை பன்மடங்கு திரும்ப கொடுக்க வல்லவர் அவர். வந்து நாம வந்து எல்லா பெண்களுக்கும் ஆண் பிள்ளை பிறக்குது, அந்த பெண்கள் வந்து அழுது தொழுது வேதனைப்பட்டு தலையில அடிச்சு அந்த நதியிலே விடுகிறார்கள். ஆனா மோசேயினுடைய தாயாரும் நதியிலே கொண்டு போய் விட்டா, ஆனா ஒரு சின்ன விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அதனால விசுவாசம் இருந்தனால ஒரே ஒரு அடிஷன் இருந்தது அவளுக்கு. என்ன அடிஷனு, ஒரு கூடையை வைத்து விட்டா. விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இதுதான் வித்தியாசம், ஒரு சின்ன காரியம். எல்லா இஸ்ரவேலர்களும் கோலியாத்தை பார்த்து சபித்திருப்பார்கள், ஆனா அவர்களுக்குள்ள ஒரு கான்செப்ட் இல்ல, ஒரு தைரியம் இல்ல, கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி யாரும் சபித்திருக்க மாட்டார்கள்.
தாவீது மட்டும்தான் கோலியாத் விழப்போகிறான் என்று சொல்லி முன்னாடி போகிறான். நீங்க ப்ராபபிலிட்டி படித்திருந்தால், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்திருந்தால், தாவீது கையிலே கோலியாத் மடிவது எவ்வளவு பாசிபிள் என்று சொல்லி கால்குலேட் பண்ணி பாருங்க, நெகட்டிவா வரும், சான்ஸே கிடையாது. அதே மாதிரி நதியிலே விடப்பட்ட 3 மாத குழந்தை உயிரோடு திரும்ப பாதுகாப்போடு வருவதற்கான வாய்ப்புகளை கணக்கு போட்டு பாருங்கள், நிச்சயமா வந்து தேராது. தேராத கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சான்ஸே கிடையாது. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அசத்துவதிலே வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். நான் வந்து PhD பண்ணி கொண்டிருந்த நாட்களிலே நான் அவ்வளவாக விரும்பப்பட்ட விடமாய் நான் நடத்தப்படவில்லை. ஒருவேளை என்னை PhD-க்காக அனுமதித்தவர்கள் எப்படியோ எடுத்து விட்டோம், உள்ள எடுத்துட்டோம், எப்படியாவது போட்டோம்னு கூட நினைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் அங்க. அப்போ நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாள் நான் இப்படி கேட்டேன், ஆண்டவரே உம்முடைய வாயினால என்ன ஒரு ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுங்க, உம்முடைய வாயினால என்ன ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுங்க சுவாமி, நான் வந்து சயின்டிஸ்ட் ஆயிடுவேன்னு சொன்னேன். தேவன் ஒருவேளை அந்த ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது போல இருக்கு. இது நான் சொல்லி கொஞ்ச நாட்களிலே ஒரு அற்புதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. நான் இருந்த என்னுடைய பழைய வேலையினுடைய அட்வர்டைஸ்மெண்ட். உடனே நான் திரும்ப அந்த ஜெபத்தை சொன்னேன், ஆண்டவரே இந்த வேலைக்கு எனக்கு கிடைக்கணும்னு நீங்க சொல்லுங்க, எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பாருங்க, எனக்கு கிடைத்தது, உடனடியாய் கிடைத்தது. நான் சொம்ப சிறு வயதிலேயே அந்த வேலையை எனக்கு கிடைத்தது. தேவன் அதை ஆசீர்வதித்தார், அதை பெருக பண்ணினார். அதே மாதிரி நான் வந்து இங்க இந்த வேலையில வந்த ஒன்னு கூட ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே உன்னுடைய வாயால ஒன்னு சொல்லுங்க சுவாமி, அதுவா நான் மாறிடுவேன். இந்த பூமியில எல்லா காரியத்தையும் தீர்மானிக்கிறது அவருடைய வார்த்தைகள் தானே. அவர் மோசேயை வந்து அவன் பிழைக்கட்டும்னு சொன்னாரு, அவன் பிழைத்து விட்டான். அவன் பாதுகாக்கப்படட்டும்னு சொன்னாரு, அவன் பாதுகாக்கப்பட்டான். அவருடைய வார்த்தைகளை அவர் அனுப்பினார், அந்த வார்த்தைகள் அந்த கூடையோடு சென்றது. அந்த வார்த்தைகள் அவனை வழி நடத்தினது. அந்த வார்த்தைகள் எப்போ அவன் அழணும்னுட்டு தீர்மானம் செய்தது. அவன் நடுவுல அழுதிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க, பயந்து போய் எங்கேயோ யாரோ நம்மளை விட்டுட்டாங்க. என்னுடைய மகன் சிறு குழந்தையா இருக்கும்போது என்னுடைய மனைவி கொஞ்சம் அவனை விட்டு அந்த பக்கம் போனா அழ ஆரம்பிச்சிடுவான். அப்படியே கைய பிடிச்சுக்கிட்டே தூங்குவான். கொஞ்சம் அந்த பக்கம் போனா அவன் கை வந்து அந்த சென்ஸ் பண்ணிடும், அம்மா பக்கத்துல இல்லவனும் அவன் அழ ஆரம்பிச்சிடுவான். இந்த குழந்தை பாருங்க, நதியில பயங்கரமாய் புரண்டு வருகிற அந்த ஓட்டத்துல அழாமல் அது போகுது. பார்வோனின் குமாரத்தி கையில எடுத்த உடனே அது அழுது பாருங்க. தேவன் அதுக்கு டைமிங் வச்சிருக்கிற, இந்த நேரத்துல மட்டும்தான் நீ அழணும் அப்படின்னு சொல்லி. அது எப்படிப்பட்ட அழுக பாருங்க, பார்வோனின் குமாரத்தினுடைய இதயத்திலே இரக்கத்தை கொண்டு வருகிற அழுகை. ஆண்டவரை வந்து நேசிக்கிற மனிதர்களுக்கு யாரிடத்துல என்ன பேசணும், யாரை பார்த்து சிரிக்கணும், எப்படி தங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லணும், எல்லாம் அவர் வந்து சரியாய் நடத்துவார். நமக்கு விசுவாசம் இருந்தா நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம். மாயமற்ற விசுவாசம், கபடற்ற விசுவாசம், அவரை சார்ந்து இருக்கிற விசுவாசம். மோசேயினுடைய தாய்க்கு அதெல்லாம் இருந்தது. அதனாலதான் அவர் விசுவாச வீராங்கனைன்னு பேர் வாங்கணும். அந்த குழந்தை மாதிரி விசுவாசம், அப்பா என் பிள்ளை பிழைக்கட்டும்னு சொல்லுங்க, அப்பா என் பிள்ளைக்கு பாதுகாக்கப்படட்டும்னு சொல்லுங்க, அப்பா என்னுடைய பிள்ளை வந்து சரியான இடத்துல போய் சேரணும், திரும்ப என்கிட்டயே வரணும்னு நீங்க சொல்லுங்கப்பா, அப்படியே ஆயிடும் அப்படின்னு கேட்டிருப்பா போல இருக்கு. அப்படியே ஆயிடுச்சு பாருங்க. பிளக்காய் வெளிச்சமாய் எழுந்து பிரகாசித்தான் மோசே. எவ்வளவு அற்புதமான ஒரு வளர்ப்பு இல்லையா. இவன் தந்தை
எண்ணற்றான் கொள்ளை என்னும் சொல். அது மோசே தான் சரியான ஒரு எக்ஸாம்பிள். இவங்க அப்பா அம்மா என்ன தவம் செய்த இப்படி பிள்ளைய பெத்தாங்க. அந்த அந்த தாய் செய்த அந்த தவம் என்ன? அந்த தவம் என்று விசுவாச தவம், ஆண்டவரை சார்ந்திருக்கிற தவம். ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார் என்று சொல்லுகிற நினைக்கின்ற அந்த தவம் மோசேயினுடைய தாயினிடத்துல இருந்தது. தேவன் அதை மகிமைப்படுத்தினார். நாம அதை என்ஜாய் பண்ணி மகிழவும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படவும் அற்புதமாய் எழுதி வைத்தார், நம்முடைய கைகளிலே கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் மே துதிக்கிறோம் அப்பா. உத்தமரே, உடைய வசனத்தினால எங்களோடு பேசினீரே ராஜா. தொடர்ந்து பேசும், எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கட்டும் அப்பா. இதை கண்டு நாங்கள் பயப்படாமல் இருக்க கர்த்தர் கிருபை தாரும், ஞானமாய் இருக்க உதவி செய்தலும், பயமில்லாத வாழ்க்கையை தாரும், எல்லாவற்றையும் தேவன் சரியாய் நடத்துவார் என்ற விசுவாசத்தை தாரும். கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். தெய்வ கிருபைகள் அவரை சூழ்ந்து கொள்ளட்டும். மோசேயினுடைய கூடையிலே, மோசே கிடத்தப்பட்ட அந்த கூடையிலே தேவ கிருபை இருந்தது போல, பயங்கரமாய் வெள்ளங்கள் வந்து அதை பாதுகாத்தது போல, பார்வோனின் குமாரத்தின் கரத்துக்குள்ளே மோசேயை கொண்டு போன அந்த கிருபை, திரும்ப மோசேயை அவனுடைய தாயினிடத்திலே கொண்டு வந்த அந்த கிருபை, தங்கத்தோடும் வெள்ளியோடும் சப்போர்ட்டோடும் கொடுக்கப்பட்ட அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. எங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்படட்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Yeah.